திங் அண்ட் ஆக்ட் இப்போ இதில் ஆக்ட் அண்ட் திங்குன்னு ஒரு பெரிய விஷயத்தில் கவர்னர் இது பண்ணிட்டார். இப்போவும் செலக்டிவாக ஊழல் விஷயத்தில் இருக்காங்கன்னு ஒரு இஷ்யூவை எடுத்து பண்ணுறாப்புல ஒரு சென்சிட்டிவான ஊழல் விஷயம். டெக்னிக்கலாக கூட கவர்னருக்கு காரணங்கள் இருக்கலாம். அந்த ரம்மி விளையாட்டில் கூட இது லீகலாக சஸ்டெயின் ஆகாதுன்னு பல காரணங்களை நானே கவர்னர் சந்திச்சும் போது அவர் சட்ட ரீதியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். கன்வின்சிங்காக தான் இருந்தது. பட் இந்த அதிமுக ஊழல் இது பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லும்போது டெக்னிக்கல் ரீசன் 1000 இருந்தாலும் கூட பப்ளிக் பெர்செப்ஷன் எப்படி போகும்னா அதிமுக ஊழல் அப்போ நாம் தமிழர் சீமான் கேட்கதான் ஐயா சரி இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு பெர்செப்ஷன் பப்ளிக்கில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஸ்வாப் பண்ணால் கரெக்டாக இருக்குமோன்னு தோணுது. கேரள கவர்னர் அரிப் முகமது கானை இங்கே கொண்டு வந்துட்டு இவர் அங்கே கேரளாவில் போய் நின்னார்னா கொஞ்சம் பாஜகவுக்கு அப்பர் காஸ்ட் நாயர் ஓட்டு பிராமின் ஓட்டெல்லாம் வர்றது கொஞ்சம் பலன் அளிக்குங்கிற மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா அங்கே அப்பர் காஸ்ட்டு இண்டுட்வா மைண்டட் காஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி. சனாதனம் இதெல்லாம் பண்ணும்போது ட்ரிவாண்ட்ரம் ஆற்றிங்கல் போன்ற தொகுதிகள்லாம் பாஜகவுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு பலன் அளிக்குங்கிற ஒரு எண்ணம் என்போன்றவர்களுக்கு இப்போ வருது. அவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்.